ஹாய் மா, வெல்கம் டு பத்மாஸ்ரீ சீம்ஸு. லாஸ்ட்டு வீடியோவில் எம்போஸ்டு கிராஸ்ரோடு ஸ்டிச் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், ஒரு 2 or 3 வீடியோக்கு முன்னாடி இருக்கும். இன்றைக்கி வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி எம்போஸ்டு கிராஸ்ரோடு பார்க்கலாம். ஒரு ஸ்டிச் வந்து எம்போஸ்டாக காட்டணும்னா அதுக்கு நம்ம கீழே வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் எம்போஸ்டாக காட்டுறதுக்கு. நீங்கள் இதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜரி த்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். நம்ம நாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஜரி, அந்த இது கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து கோல்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம த்ரெட்டு தானே, அதனால் நீங்கள் பைப்பிங் த்ரெட்டு வந்து பிகினர்ஸ் வந்து இது மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டு ஸ்டிச் போடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நீங்கள் கம் ஒட்டாமையே அது மேலே வச்சு டைரெக்டாக செயின் வித் ஜிக்ஜாக் போட்டுடலாம். ஆனால் பிகினர்ஸ் வந்து அந்த ஷேப் வராது, நீங்கள் போடும்போது லெஃப்ட் அல்லது ரைட் சைடு அது வந்து மூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு மேலேயே ஜிக்ஸாக் டைப் ஒன் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டைப் ஒன் ஸ்டிச் ஞாபகம் இல்லாட்டி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், என்னோடய வீடியோவில் அது எப்படி போடணும்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ கிராஸ்ரோடு ஸ்டிச் போகலாம். இதுக்கு 2 நூல் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர், எல்லோ கலரில் ஸ்டார்டிங்கில் சின்ன செயின், அதுக்கப்புறம் லாங் செயின், திருப்பி அதே ரிவர்ஸில் கொண்டு வந்து சின்ன செயின் ஒரு லாங் செயின். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு அந்த ஷேப் வர்றதுக்காக ஒரு 3 or 4 டைம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் அந்த த்ரெட்டு மேலே நீங்கள் வந்து கிராஸாக எடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு ஒரு 3 ஸ்டிச்சு போட்ட பிறகு தான் அந்த கிராஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்கிற மெத்தடு லெஃப்டில் எடுங்க, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கொண்டு போங்க. ஒரு பெரிய லாங் செயின், பக்கத்தில் குட்டி செயின், அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் செயின், பக்கத்தில் குட்டி செயின். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3/4 இன்ச் அளவு போடுங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதில் வந்து நிப்பாட்டிக்கோங்க. இந்த மாதிரி லாங்காக போட்டாங்கன்னா தான் நீங்கள் வந்து இன்னொரு த்ரெட்டு எடுக்கும்போது ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி போட்டு அந்த இடத்துல வச்சுக்கிறோம். இதே நீங்கள் 2 நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நீடில் அங்கே கொண்டு போய் அப்படியே பின் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னொரு நீடிலில் கீழே இருக்க த்ரெட் எடுங்க. இந்த மாதிரி போடும்போது கீழே இருக்க அந்த பைப்பிங் த்ரெட் வந்து தெரியக்கூடாது, நெருக்கமாக போட்டுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் த்ரெட்டி நான் எடுக்கிறேன். அது நம்ம எந்த இடத்துல முடித்தோமோ அந்த இடத்துல இந்த பக்கம் ரைட் சைடு வந்திருக்குல்ல, அதுக்கு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற இடத்துல வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, மேலேருந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த சைடு ரைட் சைடு முடித்தோம்ல அந்த இடத்துல செயின் ஸ்டிச் கொண்டு வரணும். சின்ன செயின், ஒரு லாங் செயின். எல்லோ கலர் த்ரெட்டுக்கு எந்த மெத்தடு யூஸ் பண்ணாமோ அதே மெத்தடில் நம்ம க்ரீன் கலருக்கு யூஸ் பண்ணணும். அந்த கேப் வந்து நம்ம எல்லோக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதே க்ரீன் கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் பண்ண பிறகு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு க்ரீன் கலர் த்ரெட்டு முடிஞ்ச பிறகு நீங்கள் எல்லோ கலரை பின் பண்ண மாதிரி இதையும் செயின் ஸ்டிச் போட்டு அந்த சைடு பின் பண்ணி வச்சிடணும். அந்த எல்லோ கலர் த்ரெட்டு முடிகிற வரையும், அது மறைகிற வரையும் இந்த க்ரீன் கலர் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இப்போது அந்த சைடு அந்த செயின் ஸ்டிச்சை கலட்டி விட்டுட்டு இந்த இடத்துல த்ரெட்டு வரும்போது நீங்கள் இப்போ க்ரீன் கலர் போட்ட மாதிரி எல்லோ கலரை போடுங்க. எல்லோ கலர் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து முடியுதோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். லெஃப்டில் ரைட்டிலேருந்து லெஃப்ட்டு கொண்டு போங்க. இப்போ க்ரீன் கலர் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி எல்லோ கலர் த்ரெட்டு, க்ரீன் கலர் த்ரெட்டு மறைகிற வரையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கொஞ்சம் தூரம் செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் பின் பண்ணி வச்சா தான் ரெண்டு த்ரெட்டு வந்து ஒன்றுக்கொன்று டச் ஆகாமல் நீட்டாக இருக்கும். இல்லாட்டி 2 நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நீடில் வந்து அங்கே போய் பின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லோ கலர் த்ரெட்டை வந்து க்ரீன் கலர் மறைகிற வரை போட்டுக்கோங்க. இது மாதிரி லாஸ்ட் எண்டிங் வரையும் நீங்கள் க்ரீன் எல்லோ இந்த த்ரெட்டை ஒரே அளவு அந்த பைப்பிங் த்ரெட்டு முடிகிற வரையும் போடுங்க.
இப்போ எல்லோ கலரை பின் பண்ணி வச்சுட்டு கிரீன் கலரை போட ஆரம்பிங்க. இதை லைட்டாக அந்த செயின் ஸ்டிச்சை வந்து கழட்டி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போது பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம முடிக்க போகிறோம். முடிக்க போகிறதுனால அந்த நம்ம எல்லோ கலர் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம என்னான்னு போட்டு வச்சுக்கிடுவோம். இந்த க்ரீன் கலரை வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு, லாக் பண்ணக்கூடாது, பின் பண்ண வைக்கணும். வச்சுட்டு இப்போ எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நம்ம எப்பயும் நார்மலாக போடுற எண்ணாட் போட்டு முடிச்சுருவோம். இந்த எம்போஸ்டு ஸ்டிச்சு அப்புறம் வந்து லோடு ஸ்டிச்சு இதெல்லாம் வந்து ஒரு 2 or 3 times போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். சில் த்ரெட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜரியை விட, அதனால் நீங்கள் நல்லா போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போது இந்த சைடு பின் பண்ணி வச்சோம்னா க்ரீன் கலர் த்ரெட்டு, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதுக்கு மேலேயே ஒரு 2-3 line ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்புறம் தான் எண்ணாட் போடணும். பக்கத்துலேயே எல்லோ கலர் பக்கத்துலேயே எதுவும் எண்ணாட் போடக்கூடாது. இதை வந்து அந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்புறம் எண்ணாட் ஸ்டிச் போடுங்க. டைரெக்டாக டபுள் கலர் வராதிங்க, ஃபஸ்ட்டு சிங்கிள் கலரில் வந்து எம்போஸ்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டபுள் கலர் வாங்க. நீங்கள் ட்ரிபிள் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாரீ வந்து மல்டி கலர் சாரீ இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 or 3 colors கூட லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம். லாஸ்ட் எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டு சைடும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் நிறையா எடுத்ததுனால சின்ன சின்ன ஹோல்ஸ், ஆனால் தெரியாது, கொஞ்சம் பார்த்தா அது தெரியும். அது தெரியாமல் இருக்கிறக்காண்டி நம்ம அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறக்காண்டி தான் இந்த செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது ரெண்டு சைடும் நீங்கள் சுகர் பீடு போட்டுக்குவீங்க, அந்த மாதிரி போடும்போது இந்த செயின் ஸ்டிச் தேவையில்லை. ஒன்லி த்ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆரி ஒர்க் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்லாட்டி ஆரி ஒர்க் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அவுட்லைன் வந்து நீங்கள் சுகர் பீடும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஏற்கனவே ஒரு 30 stitches மேலே போயிடுச்சு. என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிச்சஸுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ண பிறகு டபுள் லைன் கொடுத்து நம்ம போட்ட எம்போஸ்டு ஸ்டிச் வந்து பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.